வந்தப்பா ஹை குவாலிட்டி தோசைக்கல்லு. இது என்னப்பா ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. இது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இது வந்து இப்ப ரொம்ப யூனிக்கா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது. 2 சர்வ். அம்மா இது பாருங்க, பித்தளை அடுக்கு சட்டி. அதே மாதிரி கால் வலிலாம் இருக்குன்னா லைட்டா காச கட்டோரி இருக்குல்ல, அது லைட்டா சூடு பண்ணி கால்ல மசாஜ் குடுக்கறது மூலமா நல்ல அந்த நர்வ், இந்த வெரிகோசிஸ் நர்வ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட நல்லா ரிலீஸ் ஆகி பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா, சோ அதனால இது இப்ப நிறைய பேர் வந்து இந்த காசா கப்ஸ் கட்டோரிஸ் கிளாசஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்குறாங்க. இப்ப தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா, யாராவது கார்பரேட் கிஃப்டிங் பிளான் பண்றீங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கணும்னா, நீங்க இப்ப இருந்தே வந்து குவாண்டிட்டிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து 2 பீஸ் செட். ஒரு பீஸ் வேணா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு வேணா ரெண்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஹை குவாலிட்டி, இது வெங்கல பாத்திரம்ப்பா, இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து உள்ளுக்குள்ள அந்த குவாலிட்டி டின்னோட அந்த உள்ள நம்ம ஈயும் பூசி இருக்கோம்ல, குவாலிட்டி பாருங்களேன், அப்படியே ஷைனிங்கா ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கும். அம்மா இங்க பாருங்க பித்தளை குக்கர். அம்மா இது பாருங்க, ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ராயல் கட்லரி செட். இது இப்ப நம்ம நியூவா இது வந்து லான்ச் பண்ணோம். கையில நல்லா வைப்ரேட் ஆகுது. இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாய்தா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி நம்ம ராஷ் குக் வாஸ்க்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்திருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபுட் சேனலில் அம்மாவை நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. அவங்களோட குக் வேஸ், அவங்களோட குக்கிங் வந்து நிறைய பேர் வந்து ஃபேனாக இருப்பீங்க. இன்றைக்கி அம்மா வந்து நிறைய திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே காட்டும் போது நம்மளுடைய வெங்கல ஷாப்பையும் அப்படியே ஒரு டூராக எடுக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னம்மா? ஆமாம். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஆமாம்ப்பா, நான் சமைக்கும் போது நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நீங்க அம்மா எங்க வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் ராஸ் குக்கர்ல தான் வாங்கியிருக்கேன். இப்ப எனக்கு இன்னும் பொருள் தேவைப்படுது, வீட்டுக்குரிய பொருள் தேவைப்படுது, அதனால நான் இங்க வந்து வாங்க வந்திருக்கேன். சரி, இப்ப நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குமா, வாங்க காட்டுறேன். அம்மா இப்போ நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கணும்னு கேட்டீங்க, நான் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரியாணி ஹண்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், பிரியாணி ஹண்டி பாருங்க. இப்போ நம்மக்கிட்ட புதுசாக வந்திருக்கு, இந்த சைஸ் பாருங்க. ஓ சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குப்பா. எவ்வளோ வெயிட்டாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஆமாம், நல்ல வெயிட்டாக இருக்கு. ஆமாம், பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எல்லாமே சிக்கன் கிரேவி, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு எல்லாமே செஞ்சுக்கலாம். உள்ளேயும் ஈயம் பூசியிருக்கோம், அடி நல்லா கனமாக கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது, நல்லா தம் நிற்கும்ன்றதுக்காக. இதில் வந்து ரெண்டு சைஸ் இருக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது, ஸ்மால் சைஸு. ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இதை தாராளமாக குக் பண்ணிக்கலாம். இதே ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இது வந்து பெருசு பாருங்கள், நல்லா எப்படியும் 1 கிலோ அரிசியே நம்ம போட்டு சூப்பராக செய்யலாம். இது வந்து வெறும் பிரியாணிக்கு மட்டும் இல்ல, மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா, இப்ப பிரியாணி ஹண்டில இந்த குமுல் மாடல்ல 2, இன்னொரு பிரியாணி ஹண்டில இன்னொரு மாடல் இருக்கு, அதுவும் காட்டுறேன் பாருங்க. இந்த மாடல் பாருங்க, இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா கொஞ்சமா, அதாவது வேற 2 பேர் தான் வீட்டுல இருக்கோம் அப்படின்னா சின்னதா கொஞ்சமா வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செய்யறதுக்கு பக்காவா இருக்கும். இது வந்துப்பா நம்மளுக்கு வந்து கிச்சன்ல இருந்து நம்ம இது வந்து அடுப்புல இருந்து தூக்குறதுக்கு கரெக்டா இருக்கும், பிடியோட இருக்குது. அஞ்சரை பெட்டி சொல்லிருந்தீங்கல்ல, அஞ்சரை பெட்டிலே இப்ப நம்ம கிட்ட நிறைய நியூ மாடல் அஞ்சரை பெட்டி வந்திருக்கு, நான் அது காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஃபுல்லாவே ஹேண்ட் ஒர்க் பண்ணது, சூப்பர் ஃபுல்லாவே பாருங்க, ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் எல்லாமே பார்க்க அவ்வளவு ஒரு ரொம்ப ராயலா இருக்கும். ரொம்ப ராயலா இருக்குப்பா. இந்த உள்ள இருக்க சின்ன சின்ன அந்த கொட்டோரிஸ் கூட ஃபுல்லா ஹேண்ட் வர்க் பண்ணிருக்கோம். ஓ சரி சரி, இது வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி பண்ண வச்சது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க டிசைன் வந்து அவ்வளவு ஒரு லுக்கா இருக்கு. ஆமா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஸ்கொயரும் இருக்கு. ஓ ஸ்கொயர்ல இது வந்து அஞ்சரை பெட்டி, அப்புறம் நட்ஸ் பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம நட்ஸ் பாக்ஸாவும் யூஸ் பண்ணலாம். இதுல இந்த ஸ்கொயர்ல 2 மாடல் இருக்கு நம்ம கிட்ட. இதுல இந்த ஸ்கொயர்ல வந்து 9 கிண்ணம் வரும் மொத்தம். இதுல வந்து 7 கிண்ணம் வரும், இதுல வந்து 9 கிண்ணம் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டிசைன் இருக்கு. ஒன்னு வந்து இந்த டிசைன், இந்த செல்ஃப் டிசைனு. ஒன்னு வந்து ஃபுல்லா அந்த மாதிரி ஹேண்ட் ஹேமர் பண்ணது. ஓகே ஓகே, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஹேண்ட் ஹேமர் பண்ணது. இது கூட நாப் வந்து உள்ள இருக்கு, நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்கு போட்டுக்கலாம். சரி, நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உள்ளுக்குள்ளே நாப் ஸ்பூன் வந்துரும். உள்ள கொட்டோரிஸ்லயுமே ஃபுல்லாவே வந்து நாங்க ஈயம் பூசிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ அஞ்சரை பெட்டின்னு ஒன்னு வாங்குறோம், அதுல நம்ம வந்து இதுவும் போடுவோம், முழு தனியாவும் சேவப்போம், முழு மசாலாவும் போடுவோம், பவுடரும் போடுவோம். அப்போ ஈயம் பூசிட்டா ரெண்டுமே நம்மளால அதில் போட்டு நல்லா முடியும். அடுத்து பாருங்கம்மா,
இது ஃபுல்லாவே நம்மளுக்கு நார்மலா இருக்கிறது. அதாவது எப்பயுமே நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் அஞ்சனா பெட்டிஸ் இது. எல்லாருமே கேட்பாங்க அடுக்கு அடுக்கா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 5 inch ஸ்டார்ட் ஆகி மொத்தம் 9 inch வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இது நான் மினி மட்டும் ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுவுமே உள்ளுக்குள்ள ஃபுல்லா நம்ம ஏன் பூசிருப்போம். இது மெயினா எதுக்கு வாங்குறாங்கன்னா கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றாங்கல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் இது செம்மையா போகுது. அது மட்டும் இல்லாம இதுல அவங்களோட பூஜை பாக்ஸ்ல கொஞ்சமா குங்குமம், மஞ்சள், விபூதி, சூடம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதிகமா போகுது. அடுத்தடுத்து வந்து சைஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு, 9 inch வரைக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, எடுத்து வச்சுருவேன். ஓகே, எனக்கு எது வேணும்னு நான் சொல்லிக்கிறேன். இது பாருங்கம்மா, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்டில் இருக்குல்ல, நம்ம சுடுதண்ணி டீ சர்விங்க்கெல்லாம் நானி கிட்ட கூட இருந்தது இந்த மாதிரி. அதே இப்ப நடுவில் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 சைஸ் வச்சிருக்கோம் நம்ம. இது வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஸோ நம்ம வீட்டுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து இப்ப ரொம்ப யூனிக்கா ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது. 2 serve நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூட நாங்க இது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்றதுக்காக இது பாருங்க, அப்படியே அழகா வந்து இதுல டீல் பண்ணிக்கலாம். 2 cup டீ பிடிக்கும், 2 cup சூப்பரா இருக்கும், ரொம்ப எலிகண்டா இருக்கும் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் தண்ணி ஜக் வந்து இப்ப காசால வந்து போட்டிருக்கோம். இந்த தண்ணி ஜக் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அழகா இருப்போம், நல்லா பார்க்கவே அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கு, நல்ல ஒரு டிசைனிங் இருக்கு. நம்ம இதை வந்து வாங்கிக்கலாம். அம்மா இது பாருங்கம்மா, வெங்கலத்துல வந்து பணியாரக்கல் கேட்டீங்கல்ல. ஆமா, வெங்கல பணியாரக்கல்ல 7 குழி இருக்கு. இதுல 7 குழி இருக்குப்பா, நல்ல சரியான வெயிட்டா இருக்கு. ஆமா, நல்ல ஹெவியா இருக்கும். அப்பா வாங்கி போட்டோம்னாலும் அப்படியே இருக்கும், அப்படியே கடக்கும். நம்ம பேரம்பெத்தி கூட ஏன் பேரம்பெத்தியில இருந்து ஜாஸ்தி அப்படி நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன் பேரம்பெத்தியே யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு அதோட வெயிட் எல்லாமே பேர் சொல்ற மாதிரி கிடைக்கும். ஆமா ஆமா, கண்டிப்பா அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து நீங்க பணியாரம் வந்து அந்த உன்னியப்போன்னு சொல்லுவாங்கல்ல, அது செஞ்சு அவ்வளவு நல்லா ரெட்டா நான் வீட்டுக்கு செஞ்சு கொடுத்தேன், அவ்வளவு சூப்பரா வந்துருந்துச்சு. இது பாருங்க, இப்ப நம்ம நியூவா இது லான்ச் பண்ணது, தாளிப்பு கரண்டி, பித்தளையில தாளிப்பு கரண்டி உள்ளயும் பூசிட்டோம். கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு லைட்டா தாளிச்சு கொட்டோம்னா கூட நம்ம அந்த மாதிரி கட்டிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா, நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. இதை வந்து நம்ம டைனிங் டேபிள்ல நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுக்கலாம், நல்லா பார்க்கவும் லுக்காக இருக்கும், வர கெஸ்ட்டுகளுக்கும் நம்மளுக்கு எடுத்து தர ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னப்பா ரொம்ப அழகாக இருக்கு பார்க்க. இது வந்து 100% காப்பர்மா ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே செம்பு, செம்பில் ஃபுல்லாகவே ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஈயம் பூசியிருக்கோம் பாருங்க. மூடியிலையுமே ஈயம், இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஈயம் பூசினது. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் கீப்பர், வெண்ணெய் நம்ம டேபிள்ல வந்து பட்டர்ஸ் வந்து சர்வ் பண்ணும் போது இதுல வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், சோ டஸ்ட் எதுவுமே படாம இருக்கும், ரொம்ப ஆன்டிக்காவும் இருக்கும் ஃபினிஷ். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாமாப்பா? இதை அப்படியே ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம நார்மலா காப்பர் ஈய எல்லாமே பூசிருக்கிறதுனால நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா அம்மா, இது பாருங்க பித்தளை அடுக்கு சட்டி. அப்பா குடிக்கே முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்குப்பா, சரியான வெயிட். ஆமா, ஏன்னா 5 set இருக்கு இல்லையா வித் லிட்டோட, அதனால உங்களுக்கு அந்த ஹெவினஸ் இருக்கும். மேல இருக்க பாத்திரம் மட்டும் எடுத்து பாருங்க, இதுல மொத்தம் 5 set வரும்.
மொத்தம் 5 சைசஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம. அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு செட்டு வாங்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சதுல இருந்து பெரிய பெரிய குழம்பு வைக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க செஞ்சுக்கலாம். சோ பித்தளை எல்லாம் ஃபுல்லாவே ஹேண்ட் ஹேமர்ல பண்ணி இந்த லிட்டோட நாங்க வந்து கொடுத்துறோம். சரி, நல்லா இருக்கு. இந்த 5 பீஸ் செட் வந்து பாத்தீங்கன்னா இது செட்டா தான் எடுக்கணும் இல்லமா, இது நீங்க தனித்தனியா வேணா கூட எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப ஒரு ஃபேமிலிக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடு செட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபுல் செட் வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் செட் எடுத்துக்கலாம். பால் காய்ச்சல் இருந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த செட்டாவும் இருக்கும். மட்டும் இல்லமா, இங்க பாருங்க பொங்கப்பானை, அதுக்கப்புறம் இது பாருங்க சைஸ், சின்ன சைஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. இது வந்து பருப்புருளின்னு சொல்லுவோம், வாய் நல்லா அகலமா இருக்கும், நம்ம டெய்லியுமே வந்து பால் காய்ச்சிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் என்ன சைஸ் என்ன லிட்டர் சின்ன சின்ன 100 ml கூட டிஃப்ரென்ஸ் வேணா கூட நம்ம கிட்ட வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்குது, இந்த பாயாச உருளி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இது போயிட்டு இருக்கு. நல்லா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம், இல்லை பாயசம் மட்டும் இல்லை நம்ம எல்லாமே இல்லை செஞ்சுக்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இது பாருங்க கேரளாலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த பானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டல் தான். இந்த பானா வந்து நடுவில் நிறையவே காணாமல் போயிடுச்சு. இதை திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதை நிறைய உட்காந்து ஆர்டிசன்ஸ்கிட்ட பேசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், யூனிக் டிசைன், குவாலிட்டியுமே அவ்வளோ பக்காவாக இருக்கும். இதில் எல்லாமே செஞ்சுக்க முடியும், நம்ம குழம்பு வச்சுக்கலாம், பால் காய்ச்சிக்கலாம், பாயசம் செஞ்சுக்கலாம், மல்டி பர்பஸ் சூப் வச்சுக்கலாம், எல்லாமே நம்ம செஞ்சுக்க முடியும் அதுல. இது வந்து 2-piece செட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீடியமா, அதாவது 2 சைஸ் வரும். பால் காய்ச்சறதுல இருந்து குழம்பு சுடு தண்ணி வைக்கிறது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இது செட்டுனா இது செட்டா தான் எடுக்கணுமான்றதுலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஒரு பீஸ் வேணா ஒரு பீஸும் எடுத்துக்கலாம், ரெண்டு வேணா ரெண்டும் எடுத்துக்கலாம். இது வந்து உள்ளுக்குள்ள அந்த குவாலிட்டி டின்னோட அந்த உள்ள நம்ம ஈயும் பூசி இருக்கோம்ல, குவாலிட்டி பாருங்களேன் அப்படியே ஷைனிங்கா ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கும். இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த வெள்ளி ஈயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது. அதை வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி நம்ம குவாலிட்டி நல்லா கொடுக்கணும்னு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து ஹை குவாலிட்டி, இது வெங்கல பாத்திரம்ப்பா, இது வந்து ஆப்பச்சட்டி. ரொம்ப அழகா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கு. இது நம்ம வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கும் நல்லா இது வந்து யூஸ் ஆகும். இது வந்துப்பா ஹை குவாலிட்டி தோசைக்கல், இது எவ்வளோ வெயிட்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வாங்கி போட்டோம்னா வீட்டில் அப்படியே பாரம்பரியமா கிடக்கும் இந்த இதெல்லாம். இந்த வெங்கல தோசை தவாப்பா நம்ம இந்த மாதிரி வாங்கும் போது இதில் சுட்டோம்னா அப்படியே தோசை வந்து நல்ல பேப்பர் தோசை மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரும், பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்துப்பா நம்மளுக்கு வந்து வீட்டில் வைக்கிற பூ உருளி. இதில் வந்து சைஸ் வாரி இருக்கு, பிக் சைஸு, ஸ்மால் சைஸு, இந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். அம்மா இங்கே பாருங்க பித்தளை குக்கர், சூப்பர். இந்த பித்தளை குக்கர் வந்து நீங்க ஆல்ரெடி ஒன்னு எடுத்துட்டு போயிருந்தீங்க இல்லையா, நல்லா யூஸ் ஆகுது, நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோல கேட்டாங்க, இப்ப உங்க வீடியோல சொல்லிடலாம் அப்படின்னு. இது எப்படி வந்து கலட்டுறதுன்னே எங்களுக்கு தெரியல, எப்படி வந்து இதை திரும்ப பிக்ஸ் பண்றது, மூடி எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு. இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தானே, இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அமுக்கிட்டு இங்க இருக்கத லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 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 வெயிட் போடுற இடமும் இந்த நாபும் ஒரே அலைன்மெண்ட்டில் வந்துடணும். அதுக்கப்புறம் லைட்டை அப்படி ஸ்லிட் பண்ணி வெளில எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து சூப்பராக வெளில வந்துடும். உள்ள ஈயம் பூசிருக்கும், ஸோ மல்டிப்புளாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சமைக்கலாம். அதே மாதிரி இது திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திரும்ப அந்த வெயிட்டும் இந்த இது ஒன்று சேம் மாடலில் வச்சு உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி அமைக்கி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லம்மா. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அண்ட் இது வந்து ரொம்ப நல்லாவே விசில் எல்லாமே நல்லா வருது, இல்லை நல்லா இருக்கும். அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்ன பாத்திரம் பாது, இது எல்லாமே கான்சால சர்விங் பவுல்ஸ். ஸோ முதல்ல வந்து நம்ம தாலிஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம், பிளேட்டு இதெல்லாம் காசால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸு, சர்விங் இது மாதிரி கடாய்ஸ்மே பண்ணுறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சா அப்படின்றது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெங்கலம், வெங்கலம் அதான் வந்து கான்சா சொல்லுவாங்க. இதுல வந்து ஈயம் சத்து இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹையா இருக்கும். காப்பர் அண்ட் டின் ரெண்டு சேர்ந்ததுதான் காசா, ரொம்ப ஹையா இருக்கும். இதோட பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து ரெண்டு விதமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இத இப்ப பாருங்களேன், இது பாருங்க. ஆமா, நல்ல சவுண்ட், நல்ல மியூசிக் ஓட வருது, அது அது ரொம்ப நேரம் டிராவல் ஆகும். நல்ல வைப்ரேட் ஆகும்,
கையில நல்லா வைப்ரேட் ஆகுது. நான் டச் பண்ணா மட்டும்தான் அது ஸ்டாப் ஆகும் அந்த வைப்ரேஷன், இல்லாட்டி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த மெட்டலை வந்து செக் பண்றதுக்கான விதம். ஸோ இது வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெங்கலம். இதுல வந்து நம்ம குக் பண்ண முடியாது, சர்விங் மட்டும் தான் இதுல பண்ண முடியும். ஆமா, ஸோ இதுல சர்வ் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து ஃபுட்ல நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னதான் சாப்பிட்டாலும் ஆக்டிவாவே இருக்க மாட்டேன், தலை சுத்தல் இருந்துட்டே இருக்கு. அவங்கலாம் வந்து கான்சால வந்து ஃபுட் வந்து குக் பண்ணி, அதாவது எதர் பிரான்ஸ்ல குக் பண்ணி சாப்பிடலாம், இல்லை கான்சால சர்வ் பண்ணி சாப்பிடறது மூலியமா அது நல்லாவே அவங்களுக்கு நல்ல நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்தி. ஆமா ஆமா, நல்லா ஹெல்தியா இருக்கும். இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, இப்பதான் எல்லாமே மாறிடுச்சு ஃபுல்லாவே. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அம்மா வீட்டுல, அதாவது எங்க பாட்டி வீட்டுலலாம் இதுதான் நிறைய இருந்தது அப்படின்னு. நான் தான் நடுவில் நிறைய எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ திரும்ப அம்மாக்குமே அது என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ நல்லா தெரியுது இல்லையா. ஸோ அதனால திரும்ப எல்லாமே அதை தான் வாங்கி இப்போ அவங்களோட பேத்தி, அதாவது என் தம்பி குழந்தைக்கெல்லாம் வந்து அதில் தான் செஞ்சு கொடுக்க ப்ரிஃபரே பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா மற்றதுலலாம் வந்து செய்ய விட மாட்டாங்க, இதில் செஞ்சு கொடு அதான் குழந்தைக்கு ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கடாய்மா, இது எல்லாமே பாருங்க, வெங்கல கடாய், பித்தளை கடாய் எல்லாமே இருக்குது. இது வந்து பித்தளை கடாய் ஃபுல்லாக ஹேண்ட் ஹேமட் பண்ணி உள்ளுக்குள்ள ஃபுல்லாக ஈயம் பூசிருக்கோம். இது வந்து நல்ல திக்காக இருக்கும் குவாலிட்டி, பித்தளைனாலே லைட் வெயிட்னு வாங்க, ஆனால் பித்தளையிலே நல்ல திக்காக இருக்கக்கூடிய ஷீட் இது. அடுத்து இந்தது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கடாய். இந்த ட்ரெடிஷ்னல் கடாய் வந்து நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸ்வீட்டு எல்லாமே. அடுத்து இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி பிரான்ஸ், கேரளா பெல் மெட்டல்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ், அதில் செஞ்ச கடாய். இது எல்லாமே நல்ல ஹெவியாக இருக்கும். நல்ல ஒரு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடு மெல்ல 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 ஏறி சமைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், மொத்தமாக ஏறிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபுட் நியூட்ரிஷன் வேல்யூஸ் எல்லாம் வந்து செத்து போயிடும். ஸோ கொஞ்சம் மெல்ல 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 சூடு ஏறி சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடாய்ஸ் தான் இது எல்லாமே. இதில் நம்மள நிறைய சைஸஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அம்மா இது பாருங்க, ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ராயல் கட்லரி செட். இது இப்ப நம்ம நியூவா இது வந்து லான்ச் பண்ணோம், ஃபுல்லாவே பிரான்ஸ், திக்கா இருக்கும். ஒரு ஒரு ஸ்பூனுமே வந்து இது கையில வளைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா திக்கா இருக்கும். இது மொத்தமா 27 பீஸ் இருக்கும்மா அதுல. ஓகேவா, இதுல 27 பீஸ்ல 6 மினி ஸ்பூன் வரும், அதாவது டீஸ்பூனு, 6 டேபிள் ஸ்பூனு, இந்த ஸ்னைஃப் 6, ஃபோக் 6, ஜம்போ ஸ்பூன் 3 வந்துடும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல குவாலிட்டி. இது வந்து ஒரு ராயலா நீங்க ஒரு வீட்டுக்கு கிஃப்ட், நம்ம ஏதாவது நம்ம கிரக பிரவேசம் போறோம் பண்றோம்னா நம்ம கிட்ட நல்ல ஒரு லக்ஸுரி கிஃப்டிங் பாக்குறாங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஆமா, பிளஸ் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கப்பா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாம்மா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து கிஃப்டிங்காக கேக்குறாங்க, நிறைய கிஃப்டிங்க்கு. அதே மாதிரி வந்து இப்போ பொதுவாகவே வீடு கிரக பிரவேசத்துக்கு போறாங்க, அந்த மாதிரிலாம் கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா செட்டு. ஆமா, ஏன்னா மங்களகரமாவும் இருக்கும்ல இது கிஃப்ட் பண்ணோம்னா. இது வந்து விளக்கு ஏத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்துடும், ஒரு செம்பு, ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு, ஒரு பெல்லு, ஒரு தீர்த்தத்துக்கு, இது தீர்த்த செம்புக்கு, அந்த தீர்த்த செம்புக்கு ஸ்பூனு, ஒரு தாலி அதாவது ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஒரு தட்டு. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஒரு செட்டை அப்படியே வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்க காலம் ஃபுல்லாக அவங்க பூஜாரையில் வச்சு அதை இது பண்ணும்போது உங்களை மறக்கவே மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்குது. அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸோடயே வந்துடும், பாக்ஸிங்கோட இருக்கும் போது அப்படியே அவங்க கொடுத்துடலாம், கிஃப்ட் கொடுத்துடலாம், அப்படியே கிஃப்ட் கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த இது வந்து கொஞ்சம் கலர் பேட்டர்ன் வரும், டிசைனிங் வந்து. ஆமாம் ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு, ஃபுல் கோல்டில் இது சூப்பரா இருப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஃபுல் கோல்ட்ல வரும், அதாவது ஃபுல் பித்தளை ஃபினிஷ், இது ஃபுல்லாவே பித்தளை தான் இது எல்லாமே. அடுத்து இது வந்து 2-tone சொல்லுவோம், இது வந்து 2-tone சொல்லுவோம். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலருக்கு பொருள் எல்லாம் காமிச்சிட்டேன், இன்னும் நிறைய இருக்கு.
ஸோ அதெல்லாமே நம்ம காட்டணும்னா கிட்டத்தட்ட நம்மளோட வீடியோவே கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் போயிடும். அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் அடுத்தடுத்து வருவீங்களா நான் அப்போ காட்டுறேன். ஸோ இப்போ உங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குமா? இப்போ நம்ம வந்து இந்த ராஸ்குக்கோரில் வந்து நம்ம வாங்கினோம்னா நம்ம கிச்சனுக்குரிய எல்லா பொருளுமே நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே வந்து ராஸ்குக்கோரில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டோர் ராஸ்குக்கோர் சென்னை ஓஎம்ஆர் பெருங்குடியில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும்னா விசிட் பண்ணலாம். நம்ம கையில் வெங்கல பித்தளை மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அயன், காஸ்டயன் இந்த மாதிரியான ஆர்கானிக்கா வச்சிருக்கிறது அதுவுமே இருக்கு. அதே மாதிரி ஹை குவாலிட்டி ட்ரை பிளேஸ், அதுக்கப்புறம் நிறைய காப்பர்ல நியூ கலெக்ஷன்ஸ் சென்னையில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு காப்பரில் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் பை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர், இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்காக காண்டாக்ட் நம்பர் நான் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுத்துருக்கேன். மற்றவங்க எல்லாருமே வெப்சைட் மூலமா நம்மளுக்கு ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பை சொல்லிடலாமாம்மா. பை பை.